தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல்லவி, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறைவார்த்தையில் 36 தொடங்கி 50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலொடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவ்விருவருள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீ சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இளைஞனாய் இருப்பதால், ஆம் ஆண்டவரே, இளமை உணர்வுகள் எண்ணங்கள் உயிரோட்டமுள்ள செயல்பாடு என்றும் எங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். இந்த இளமை நன்மையை தரக்கூடியதாக, நன்மையை செய்யக்கூடியதாக இருக்க நாங்கள் தொடர்ந்து முயல்வோமாக. எல்லாருமே எக்காலத்துமே மகிழ்ச்சிகரமான மனிதர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம். ஆனாலும் கூட அந்த இளமை காலம் எக்காலமும்
தூய்மையாக இருக்கும்படியாக வேண்டும் என்று சொல்லினேன். புனித பவுலடியார் வழியாக திமேத்திவுக்கு சொல்லக்கூடியது எங்களுக்கும் சொல்லுகிறீர். நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி எல்லாருக்குமான செய்தியாக இருக்கிறது. தூய்மையோடும் நேர்மையோடும் உமக்கும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கும் நாங்கள் பிரமாணிக்கமாக வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோமாக. நாங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு திருவருட்சாதன வழியாக உம்மால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோம், அருப்பொழிவு பெற்றிருக்கிறோம் என்கின்ற செய்தியும் இன்றினால் எங்களுக்கு நீ தருகிறீன். இதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. இன்று நாளிலே எங்கள் மீட்பரே இயேசுவே, நீ பரிசேயரான யூதரான அவர்கள் அழைத்தாலும் கூட அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று உணவருந்த ஒப்புக்கொண்டீரே. உமது தாராள மனதை, வெளிப்படையான எண்ணத்தை, தூய குணத்தை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆனால் அந்த சீமோனைப் போல நாங்கள் மேலோட்டமாக உம்மை மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் உம்மை பார்த்து, அவர் ஒரு எரிவாய்க்கிறார் என்று சொன்னால் இந்த பெண் யார், எப்படிப்பட்டவர் என்று தெரிந்திருக்க வேண்டுமே என்றும், அந்த பெண் ஒரு பாவி என்றும் அவர் தீர்ப்பிடுகின்றார். அந்த பெண்மணி உமது பாதத்தண்டை வந்து தன்னுடைய கூந்தலை உமது கால்களின் மேல் போட்டு கண்ணீரை கொட்டி அதை துடைத்து நறுமணத்தால் துடைத்து இவ்வாறு பல்வேறு நஞ்சியான காரியங்களை செய்கிறார். அவர் எதையும் கணக்கு பார்க்காதவராக உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக உம்மை முற்றிலுமாக முழுவதுமாக அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். யாரை பற்றியும் கண்டுகொள்ளாமல் உம்மீதே தனது மனதை, எண்ணத்தை, பார்வையை வைத்தவராக தைத்தவராக இருக்கின்றார். நாங்கள் இதுபோன்று உம்மையே சார்ந்திருக்க, உம்மை அதிக அதிகமாக அன்பு செய்வதன் வழியாக நீ சொல்வதைப் போல அதிகமாக மன்னிக்கப்படுவோர் அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிறீரே. ஆமாண்டவரே, நாங்கள் அதிக அதிகமாக உம்மால் மன்னிக்கப்படுவதற்காக அதிக அதிகமாக நாளுக்கு நாள் உம்மை அன்பு செய்வோமாக, உம்மை முன்னிலைப்படுத்துவோமாக, உமக்கு முதல் முக்கியத்துவம் ஒவ்வொரு நாளும் தருவோமாக. இதன் வழியாக எங்கும் எப்போதும் அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ்வோமாக. ஆமீன்.